எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வீடியோவில் பார்க்குற லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பேரூராட்சியிலேருந்து மன்னார்பாளையம் போகிற மெயின் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குங்க. தார் சாலை ஒட்டிய இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க, ஆல் பண்ண ஆனில் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்கள், பாலம் கட்டியிருக்காங்க. பாலத்துக்கு அடுத்தது முதல் பிளாட்டு இது. லெஃப்ட் சைடு உள்ளது கிழக்கு பார்த்த மாதிரி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. அதாவது மன்னார்பாளையம் போகிற, அதாவது இந்த லேண்டுக்கு எப்படி வரணும்னா, சேலத்துலேருந்து வர்றதா இருந்தால் சேலம் சின்ன திருப்பதி, சின்ன திருப்பதியிலேருந்து நம்ம மூக்கநேரி வழியாக நேராக மன்னார்பாளையம் போகிற ரோடு. மன்னார்பாளையம் போய் அங்கேருந்து நேராக வளசியூர், வீரான வளசியூர் அப்படி போய் மெயின் ரோடு குப்பனூர் ரோடும் போய் ஜாயிண்ட் ஆகிடலாம். இன்னொன்று டி பெருமாப்பாளையம் இந்த வழியாகவும் போகலாம். ஈட்டுக்கல் முனை பொண்ணுக்கும் கோயிலுக்கு போகிற ரோடும் இந்த ரோடு வழியாக போகலாங்க. அதனால் எனி டைம் இந்த ரோடு போக்குவரத்து உள்ள ரோடு தான். அதனால் தட பிரச்சனை எதுவும் இல்லை. தார் ரோடு ஒட்டியே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. தார் ரோட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் இடையில் மூக்கணம் இருக்குது. தண்ணீர் போகிற ஒரு சின்ன வாய்க்கால் இருக்குது. அதனால் அந்த வாய்க்கால் இடையில் இவங்க பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு தட பிரச்சனை எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 19 செண்ட் இருக்குங்க. இதுக்கு பின்னாடி நான் பிளான் நினச்சிருக்கேன், பாருங்கள். 19 செண்ட்டும் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சைடு கொஞ்சம் இந்த வாய்க்கால் ஓரம் கொஞ்சம் கிராஸ் வருது. உங்களுக்கு மொத்தமாக எடுத்துக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை கிராஸ் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அவங்க ஸ்கொயராகவும் கொடுக்க தயாராக இருக்காங்க. அது மாதிரி இதனுடைய விலை விவரங்கள் பாக்கி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உண்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கால் பண்ணி கேளுங்கள், நம்ம கிளியராக சொல்லிடலாம். இது வந்து நல்ல ஒரு கிழக்கு பார்த்த மனை. நம்ம உடனே கூட இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு பேக் சைடில் கூட எல்லாமே வீடுகள், ஒரு 2-3 வீடுகள் இருக்குது. அதனால் போக்குவரத்து உள்ள ஏரியான்றதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம உடனடியாக கூட இதில் வீடு கட்டி குடியேறி கூட போகலாம். ஏன்னா சிட்டியில் விற்கிற விலைக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லோ ப்ரைஸ் தான். கண்ணங்குறிச்சியிலேருந்து போகலாம். கண்ணங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஆப்போசிட்லேருந்து ஒரு ரோடு போவோம், அதில் போனோம்னாலும் இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகிடும். இது வழியாகவும் போகலாம். அதனால் தலை பிரச்சனை இல்லை, நல்ல இடம் தேவைப்படுறீங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் கட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 16 செண்ட் அந்த அளவுக்கு தான் வரும். இது வந்து கிராஸ் கட் பண்ணி கொடுக்கும்போது என்ன கணக்கு வருதோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சுமார் ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வரும். இதனுடைய விலை வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200 ரூபாய் சொல்கிறாங்க. கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது. இடம் பிடிச்சிருக்குனாக்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நேராக போய் சைட் டு சீட் பார்த்துட்டு நம்ம கஸ்டமர்கிட்டே உட்காந்து செல்லர்கிட்டே டைரெக்டாக பேசி முடிச்சுக்கலாம். இது பின்னாடி நல்லா கொஞ்சம் விலை உயரக்கூடிய இடம் தான், ஏன்னா ரோடு பக்கத்துலேயே இருக்குது. இதில் ஒரு மினி பஸ்ஸும் போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுற நண்பர்கள் என்னுடைய நண்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு சைட் டு சீட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாேருக்கும் நன்றி, வணக்கம்.